நம்ம சேல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த இறையமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் தான் செந்தில் வயது முப்பத்தைந்து திருச்செங்கோட்டில் உள்ள ஒரு பூக்கடையில் மேலாளராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி வனிதா என்ற சோபனா வயது இருபத்தி இவர் திருச்செங்கோட்டில் தனது கணவரின் சகோதரி நடத்தி வரும் அழகு நிலையத்தை நிர்வகித்து வந்தார் இவர்களுக்கு தேவா வயது பதினொன்னு சச்சின் வயது நாலு என்ற இரண்டு மகன்களும் உள்ளனர் தேவா ஆறாம் வகுப்பும் சச்சியும் எல்கேஜியும் படித்து வருகிறார் இந்நிலையில் தான் சோபனா கடந்த பத்தொன்பதாம் தேதியன்று வேலைக்கு சென்றார் மாலை வரை வீட்டிற்கு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த கணவர் அக்கம்பக்கத்தில் தேடியுள்ளார் இதற்கிடையே கணவருக்கு போன் செய்த ஷோபனா தனது மகன் தேவாவின் பிறந்தநாளுக்காக துணி வாங்கி கொண்டு வருவதாகவும் ஊருக்கு வரும் கடைசி பஸ்ஸை விட்டுவிட்டதால் தனக்கு தெரிந்த நண்பரின் காரில் வீட்டுக்கு வருவதாகவும் இரவு ஒன்பது மணி அளவில் தகவல் தெரிவித்துள்ளார் ஆனால் நள்ளிரவு வரையும் ஷோபனா வீட்டிற்கு வராதால் அதிர்ச்சியடைந்த செந்தில் மௌலசி போலீசில் புகாரும் செய்தார் இதையடுத்து போலீசார் மற்றும் ஷோபனாவின் உறவினர்கள் அவரை தேடியுள்ளனர் அப்போது திருச்செங்கோட்டை அடுத்த புள்ளியம்பாளையம் பகுதியில் சாலையோரம் இருந்த ஒரு குட்டையில் துப்பட்டாவால் கழுத்து இருக்கப்பட்ட நிலையில் சோபனா பிணமாக கிடந்தார் மேலும் அவரது உடல் கிடந்த இடத்தின் அருகே உள்ள மரவள்ளிக்கிழங்கு பயிரிடப்பட்டுள்ள தோட்டத்தில் சோபனா தனது மகனின் பிறந்தநாளிற்காக வாங்கிய துணிகள் மற்றும் சாக்லேட் பாக்கெட்டுகள் சிதறியும் கிடந்தது அவரது கைப்பை விட்டப்பாளையம் பகுதியில் சாலையோரமாக கண்டெடுக்கப்பட்டது ஷோபனாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் ஷோபனா தனது மகன் பிறந்தநாளன்று வாங்கிய ஜவுளி மற்றும் சாக்லேட்டுகள் மரவள்ளிக்கிழங்கு தோட்டத்தில் சிறுதறி கிடந்ததால் அங்கு வைத்து சோபனாவை காரில் அழைத்து வந்த நபர் கற்பழித்து இருக்கலாம் என்றும் அப்போது ஏற்பட்ட தகராறில் சோபனாவை கொலை செய்து அவரது உடலை அருகில் உள்ள குட்டையில் வீசி சென்று இருக்கலாம் என்றும் கூறப்பட்டிருது இதனால் சோபனாவை காரில் அழைத்து வந்த நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் மேலும் சோபனா வாட்ஸ்அப்பில் மூழ்கி கிடந்ததாகவும் கூறப்படுகிறது அப்போது ஏற்பட்ட பழக்கத்தில் யாராவது அவரை அழைத்து சென்று கொலை செய்தனரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் மேலும் சோபனா அணிந்திருந்த நகைகள் அனைத்தும் அப்படியே இருந்ததால் நகைக்காக இந்த கொலை நடக்க வாய்ப்பு இல்லை என்பதையும் போலீசார் உறுதி செய்தனர் ஷோபனாவும் செந்திலும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் அதனால் உறவினர்கள் கொலை செய்தார்களா அல்லது கள்ளக்காதல் தகராறில் இந்த கொலை நடந்ததா என்பது உட்பட்பட பல்வேறு கோணங்களிலும் மௌசி போலீசார் விசாரணை நடத்தினார்கள் தான் சோபனாவின் செல்போனுக்கு வந்த அழைப்புகளை வைத்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது அவரது செல்போனுக்கு கடைசியாக பேசியது திருச்செங்கோடு அருகே உள்ள துவங்கவாடியைச் சேர்ந்த கணேஷ்குமார் வயது முப்பத்தைந்து என்பதும் தெரியவந்தது இதையடுத்து அவரை பிடித்து போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் அப்போது கணேஷ்குமாருடன் ஷோபனாவுக்கு முறையற்ற உறவு இருந்துள்ளதை கண்டுபிடித்துள்ளது ஷோபனாவை கொலை குறித்து சில முக்கிய தகவல்கள் அவர் கூறியதாகவும் தெரிகிறது விசாரணை முடிவில் மேலும் பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாகும் என்பதால் சோபனா வழக்கில் பரபரப்பு நீடித்து வருகிறது